ஹாய் நண்பர்களே, பெங்களூர்லேருந்து ஒரு 45 கிலோமீட்டர் தாண்டி வந்துட்டேங்க. ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் அந்த இடத்துல வந்து சரி வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு இதை பாருங்கள், நம்ம நண்பர் கிண்பர்லாம் மேக்கப்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டாரு. ஹீரோவுக்கு எல்லாம் மேக்கப்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு டேரக்டரை கூப்பிட்டீங்கன்னா என் கதை சொல்லி ஷார்ட் எடுக்கலான்னு கேட்டால் மண்டே சொரிஞ்சின்னு உட்காந்துக்கிறாங்க. எப்படிங்க அங்கே பாருங்கள் அவன் பண்ணினுங்கிறத பாருங்கள், இங்கே பாருங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. ஒரு ஒரு வண்டிக்கு 250 ரூபா 300 ரூபா பெட்ரோல் போட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன். வந்துட்டு வீடியோ எடுக்கிற மூமெண்ட்டில் ஹீரோயினையும் கூட்டிகிட்டு வரல. இன்னொன்று பார்த்தா வந்து உக்காந்துன்னு குச்சி எடுத்து பள்ளம் நோட்டின்னுக்குறாங்க, தூர் வாரின்னுக்குறாங்க. இங்கே வந்துட்டு இவனை வச்சுக்கிட்டு நம்ம என்ன வீடியோ போட முடியும்? கேட்டால் கதையை எழுதலான்றாங்க. வரும்போது ஒரு 15 இளநீ குடிச்சிருப்பான், ஒரு 25 பப்ஸு சாப்பிட்ருப்பான். திரும்ப சொல்லுங்க அவனை. ஏய், திரும்ப சொல்கிறான் அந்த டேரக்டர் மூஞ்ச கடை சொல்கிறான். திரும்ப சொல்கிறான் அவனை. இங்கே பாருங்க, ஆளே இல்லாத காடுங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா சிங்கம் புலி யானையெல்லாம் வரும்னு சொல்லிட்டு அங்கங்கே போர்டு வேறு போட்டுக்கிறானுங்க. நாங்கள் அதையும் மீறி வந்து இங்கே பாருங்கள், என் வண்டியெல்லாம் பாருங்கள் எங்கே நிற்கிது பாருங்கள், அங்கே நிற்கிது பாருங்கள், அங்கே நின்றுக்குது. வந்து எல்லாருமே நின்னாச்சு. நண்பரும் பாருங்கள் வந்துட்டு மேக்கப்லாம் போட்டு ஹெவியாக நின்றுக்கிறாரு பார்த்தீங்களா, ஷூவெல்லாம் போட்டு வந்துட்டுக்கிறாரு. ஃபைட் சீனுக்கு அவர் ரெடி பாருங்கள். ஹீரோ கூட பாருங்கள் அப்படியே ஜிம்மிலேருந்து அப்படியே ஓடி வந்தவர் மாதிரி இருக்கிறார். அப்படி எப்படிக்கிறாரு பாருங்கள், எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. வில்லன் கேரக்டர் என்ன பண்ண சொல்லியிருந்தாங்க, சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னான்னு கேட்டால் இவனை கதையை எழுதவே இல்லைங்க. கதை எழுதாமே வந்துட்டு என்னத்தை எடுக்கிறதுன்னு கேட்குறாங்க. இவனை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும்? நீங்களே இந்த கமாண்ட் பாஸில் ஒரு கமாண்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் இவனை கழுவி ஊற்றிக்கலாம்.